முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, எனது நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகிறதா? ஏதேனும் சோதனைகள் இருந்தால் குலதெய்வத்தை கும்பிடணும். வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்முடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டால் உங்கள் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிடும். சரிங்களா? எல்லாம் அல்ல, எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு எல்லா நன்மையும் பொங்கி பெருகும். நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2021 தமிழ் வருடத்திலே பிளவா வண்டு ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். காலையிலே 11:24 வரைக்கும் இன்னைக்கு மகா நட்சத்திரம், பிறகு பூரம் நட்சத்திரம். ரொம்ப அருமையான நாள், சித்த யோகம் இன்னைக்கு இருக்கு. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, 5ஆம் இடத்துல சுக்கர பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான், எவ்வளவு கிரகங்கள் பாருங்க. இன்னைக்கு புதன் பகவான், இது ஒரு அனுகூலமான ஒரு நிலைமை. இந்த திருமணத்திற்கு ஏற்ற செய்திகள் இப்போ வந்து கொண்டிருக்கும், வரன் பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அதில் இந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பலர் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, இந்த 10 பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாங்க. 10 பொருத்தங்கள் மட்டும் பார்ப்பதனால் ஆஃப்டர் மேரேஜில் நிறைய பிரச்சனை வருது. திருமணம் ஆன பிறகு பலர் கேட்குறாங்க, என்ன சார் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினோம் ஆனால் பிரச்சனை வருதுங்கிறார். உண்மை, பொருத்தம் பார்க்குறோம் என்ற பேர் வெளியில் நாம் நட்சத்திரங்கள் கடையில் உள்ள பொருத்தத்தை பார்த்தோமே தவிர கட்டங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய பொருத்தத்தை பார்க்க தவறிட்டோம். அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கறதுனா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 2 ஜாதகங்களுக்கிடையிலே நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்கு அது ஒரு 30% கொடுங்க. 2 ஜாதகங்களுக்கிடையிலே திசா புத்தி எப்படி போகுது, 2 ஜாதகங்களுக்கிடையிலே பாவசாங்கியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதே போல 2 ஜாதகங்களுக்கிடையில கட்ட பொருத்தம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய உத்தர பாக்கியம் எப்படி இருக்கு, இந்த திருமணத்திற்கு பிறகு தொழில்நிலை உயருமா, சொத்து சுகங்கள் வாங்க முடியுமா, 2 பேருக்கிடையிலே உடல் இணக்கம் எப்படி இருக்கும், உள்ளத்தின் பிணைப்பு எப்படி இருக்கும், சந்ததி வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுதான் கட்ட பொருத்தம். அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி பிரசன்னத்தின் வாயிலாக இந்த 2 ஜாதகங்களும் பொருந்துமானு நம்ம பார்க்கணும். பிரசன்னம் தான் தெய்வ அனுக்கிரகத்தை நமக்கு காட்டும். இவர்கள் 2 பேருக்கிடையில தெய்வ அனுக்கிரகம் இருக்கிறது, பொருந்தும் என்பதை பிரசன்னம் காட்டும். அப்படி முழுமையாக திருமண பொருத்தம் பார்க்கணும். எதுவோ 1/2 நிமிடத்தில் பார்த்து முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல திருமண பொருத்தம். ஆகவே இந்த மேஷராசி அன்பர்கள், நான் சொல்றதை நல்லா மனசுல வச்சுக்கணும். திருமணத்திற்கு நிறைய பேர் போ பொருத்தம் பார்க்க துவங்குவீர்கள். ஆகவே நல்ல முறையில் பொருத்தம் பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் துவங்கும் ஒரு நாள். அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இன்னைக்கு காலையில 11:30 மேல தனலாபம் வரும். பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்னைக்கு காலை பொழுது அருமையா பயன்படுத்தின வெற்றிகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய 4 வண்ணம் காக்கி வண்ணம்.
ரிஷபராசி அன்பர்களே, நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் அருமையா இருக்காரு. செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நல்ல வாகனம் வாங்கணும்னு தோணும். வாகனம் வாங்குகிற போது நம்ம அந்த வாகனத்துக்கு எப்படி எண் இருக்க வேண்டும்னு நம்ம பார்க்கணும். வாகனத்துடைய எண்ணை நம்ம முடிவு பண்ணணும். இந்த மாதிரி எண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி கேட்டுக்கிட்டு நம்ம வந்து அதற்குரிய முயற்சிகள், விரும்பிய எண்ணெய் வாங்குவதற்கும் நம்ம முயற்சிகள் படலாம் இல்லையா, அதுக்கு சட்டபூர்வமான முயற்சிகள் செய்யலாம் இல்லையா. அப்போ இந்த எண், வாகனத்துடைய எண்ணெய் தேர்ந்தெடுத்து வாங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும். அது பலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாகனம் வந்த பிறகு பெரிய வளர்ச்சிம்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம் நாலாம் இடம் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல வாகனம் அமையக்கூடிய காலகட்டம். எண் மட்டும் சரியாக இருந்துருச்சுன்னா அது பெரிய வளர்ச்சியை கொடுத்துருது. வாகன ரீதியாக அது வந்த பிறகு நிறைய சொத்து சுகங்கள் குடும்பத்தில் பெருகுதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டம் எப்படி இருக்கு, அலுவலக சூழ்நிலைகள்ல கொஞ்சம் நீக்கு போக போய்கிடணும், பாச பகச்சுக்கிடக்கூடாது. நீங்க கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாள்ல பிறரை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுகூலமான பல செய்திகள் இன்னைக்கு தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், எமித்திஸ்ட் வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த மனிதர்கள், வல்லமையான மனிதர்கள். அதே நேரத்தில் எங்கே பதுங்கணுமோ அங்கே பதுங்குறீங்க, எங்கே பாயணுமோ அங்கே பாயிறீங்க. இந்த தேர்ந்த அறிவை இறைவன் வழங்கி இருக்கிறான். இப்போ பாருங்க, உங்கள் ராசி அதிபதி தைரிய ஸ்தானத்தில் இருக்க, அப்போ உங்களுடைய மனைவி வழி உறவினர்கள், கணவன் வழி உறவினர்கள் இவர்களுடைய அரவணைத்து கொண்டு போன வாழ்க்கை நல்லா இருக்கும். பொதுவாகவேங்க நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுடைய கூட இருக்கணும்னா நம்முடைய ராசி அதிபதி எந்த ஸ்தானத்தோடு தொடர்புடையவராக இருக்காருன்னு பார்க்கணும். தனி கொடுத்துறமா கூட்டு கொடுத்துறமான்னு ஜாதகத்தில் முடிவு பண்ணுறோம் பாருங்க. சில பேருக்கு வந்து கூட்டத்தோடு வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்முடைய ராசி அதிபதி வந்து அதை நாலாம் இடத்தோடு தொடர்புடையவராக இருந்தால் மிகச்சிறந்த வல்லமை, நிறைய பேரோடு சேர்ந்து வாழ முடியுது. தனிமையாக வாழணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். நம்ம பெண்ணுக்கு வரன் பார்க்கிற போது பெண்ணுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு வரன் பார்க்கணும். பல இடங்கள் என்ன தப்பு வருகிறது, பெண் தன்னுடைய மகளுக்கு தனிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை, ஏதாவது தனி கொடுத்துட முடியுமா கூட்டு கொடுத்துட முடியுமான்னு கூட தாய் தகப்பன் பார்ப்பதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும். அதையும் நம்ம ஜோதிடத்தை சொல்லணும், என்னுடைய மகளுக்கு இப்போ தனி கொடுத்தனத்தில் விருப்பம் இருக்குங்க, அந்த மாதிரி ஜாதகமாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லணும். கூட்டு கொடுத்தனத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள் எதுங்கன்னு கேட்கணும்னு இருந்தேன். அப்படி இன்றைக்கு மிதுனராசிக்காரர்கள் ஜாதக பொருத்தத்தில் கூட அதை கவனிக்கணும். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கணும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை தரும், கல்வியில் அமோகமான முன்னேற்றத்தை கொடுக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் சர்வ வல்லமையும் பெருகக்கூடிய அற்புதமான நாள், சாதகமான நாள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய வாழ்க்கையில நீங்கள் உதவிகள் செய்யலாம், ஆனால் அனாவசிய தலையீடு செய்திடக்கூடாது. யாருக்கு தேவையோ உதவி செய்யுங்க, நீங்க உபத்திரவம் செய்துவிடக்கூடாது. சில தலையீடுகள் உபத்திரவமாக இன்றைக்கு முடிந்துவிடும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அருமையான நாள்ங்க. சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுக்கிறது கூட நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், சந்தர வண்ணம். கடகராசி அன்பர்களே, நல்ல தன லாபம், வியாபார லாபம், குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது, அப்படி நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இந்த குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்கக்கூடிய இந்த மாதிரி நாட்கள் கடகராசிக்காரங்க பயன்படுத்திக்கணும். 7 சனி இருக்கிறதுனால கணவன் மேல மனைவிக்கு கோபம் வரும், மனைவி மேல கணவனுக்கு கோபம் வரும், உங்க லைஃப் பார்ட்னர் மேல உங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் வரும், அவர்களுக்கு உங்களுக்கு இருந்தா எரிச்சலா இருக்கும். இது காலத்தின் கோலம், கிரகங்களுடைய அமைப்பு தான் அதுக்கு காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். இப்ப நீங்க புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிறருடைய சொத்து சுகங்களை அபகரிக்கணும் என்ன இருக்கக்கூடியவங்க அதுல ஒதுங்கிருங்க, அதனால சில சிக்கல்கள் உங்களுக்கு வரப்போகுது, கவனமா இருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வண்டி வாகன பயணங்கள், சிறு தூர பயணங்களின் போதும் சரி, அதே மாதிரி உங்கள் சொத்துக்களை பிறருக்கு நீங்கள் விற்க நினைக்கக்கூடிய முயற்சியிலும் சரி மிகுந்த எச்சரிக்கை தேவை.
உங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு மனசு பிரஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சுபமான நாள், பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள், இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். அது நம்ம கூட பிறந்த குழந்தானங்க. மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல தனலாபம் வரும். மத்தியானம் பொழுதுல பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்களாய் என்று நீங்க பரமாத்மாவை வழிபடணும். கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு அதிகம் செய்யணும் கன்னிராசி அன்பர்கள். அவரை வழிபட வழிபட இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். வீட்டில் கிருஷ்ணருடைய சிலை இருந்தால் சிறிதளவு வெண்ணெய் வைத்து அவரை வழிபடலாம். பெருமாள் வழிபாடு ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், புதிய வேலை கிடைத்ததெல்லாம் நீங்க நடக்கும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இனிதாக அமையக்கூடிய நாள். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக முடியும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, ஒரு அருமையான நாள். முக்கிய முடிவுகள் இன்றைக்கு எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சி, கல்வியில முன்னேற்றம், குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருக்கு தான தர்மங்கள் நிறைய செய்வது நல்லது. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் வெற்றி பெறும் ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு 10 இடத்திலிருந்து நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். இந்த நாள் ஒரு அருமையான நாள். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கேது பகவான் ராசியிலே, அதே மாதிரி 11:30 மேல சந்திரனுக்கு சாரம் கொடுக்க போகிற சுக்கர பகவான் 10 இடத்துல. இது உங்களுக்கு ரொம்ப அனுகூலம், பெண்களுக்கு அனுகூலம், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு அனுகூலமான நாள். பிசினஸ்ல எல்லா வகையிலும் வெற்றி. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது மிகச்சிறந்த வெற்றிகள் பெறும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொத்து சுக விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதில் எச்சரிக்கையா இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைந்த தனலாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, 9 இடம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். முன்னோர்களுடைய ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைய தான தர்மம் இன்றைக்கு செய்யுங்கள். தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு மூல நட்சத்திரமாக இருந்தால் இந்த நாள் நல்ல தனலாபத்தை காணப்போறீங்க. பூராட நட்சத்திரமாக இருந்தால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் எதிர்பார்க்கும் அனுகூல செய்திகள் தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் கவனமா இருக்க போறீங்க இன்னைக்கு. அப்ப நன்மையா முடியும். ஒரு வண்டி வாகன பயணமா கவனமா இருங்க. கணவன் மனைவி உறவா விட்டு கொடுத்து போங்க. தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்க்கும் காரியங்கள் செவ்வனே முடியக்கூடிய ஒரு நாள். தாயார் வழி அன்பு சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கிறது. வியாபாரம் வளர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. கல்வியிலே முன்னேற்றம் தென்படுகிறது.
அவிட்ட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் சொத்து சுகங்கள் வாங்கும், யோகம் பெருகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள், நிறைய தான தர்மம் இன்னைக்கு பண்ணுங்க, பிறருக்கு லாபம் அமைய வேண்டும் என்கிற காரியங்களை இன்னைக்கு ஈடுபடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சௌக்கியமான நாள் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். மீனராசி அன்பர்களே, ரோகஸ்தானம் வலுத்திருக்கு, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்ம மனைவி தானே, நம்ம என்ன வேணா பேசலாம், நம்ம கணவன் தானே, நம்ம என்ன வேணா பேசலாம்னு மனசுல தோணினதெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடாது. கணவன் மனைவி உறவுல கூட சில சிக்கல்களை கொடுத்தோம். வியாபார ரகசியங்களை வெளியிட வேண்டாம், இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், சந்தன வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மிகச்சரியான பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன திசா, புத்தி, அந்தரம், சூட்சமம் நடக்குதோ அப்படித்தான் எல்லா பலன்களும் நடைபெறும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.